Ay, இன்னைக்கு ஒரு பெரிய பயிலா மாட்டி நமக்கா, இன்னைக்கு சரியான வேலை தான்க்கா. இன்னைக்கு இந்த பெரிய பயிரும் பாறை மீனா துண்டு துண்டா வெட்டி மிளகு நல்லா இடிச்சு போட்டு ஒரு ருசியான பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம்க்கா. சுரஞ்சு எடுத்துக்கணுங்க. அழுது மீனைத்தான் தூக்கணும். இங்கே உள்ள அப்படியே தூக்கணும். வலு உருவம்லா வலு அப்படி போவோம். அப்படி கொஞ்சங்க எதில் எடுத்த உடனே அப்படியே மீன் அப்படி பல்ல பழனு முடிஞ்சது. பாறை மீன்ல உள்ள மண்ட சரியான சைஸா இருக்குமுக்கா. நல்ல சுத்தமா கழுவி எடுத்துக்கணுமுக்கா.
வாழ்முள்ள அழகா நைஸாக எடுத்து எடுத்துருந்தோம்க்கா. சரி, என்னை பீஸை போட்டு வேண்டியா. திருநெல்வேலி அழுவா தோத்துமோ. அப்படியே கேக்கு துண்டு மாதிரி இருக்கு. அழகா உப்பு மஞ்சள் போட்டு வெறிச்சு எடுத்துக்கணும்க்கா. தேவையானாலும் உப்பு. வத்தல் வருது, மல்லி வருது, சீரகம் வருது, மொத்தம் போட்டு வெறிச்சு எடுத்துக்கணும்க்கா. வரிச்சாச்சு, அழகா மூடி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்.
தரமான நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுமுக்கா. சுற்றி வச்சு மிளகு தூள் அழகாக தூத்தி விடுமுக்கா. மிளகு பொடி போட்ட உடனே வாசம் அப்படியே ஆள் தூக்குமுக்கா. ஊத்துமுக்கா ஊத்துமுக்கா அப்படியே வாசம் அப்படியே இழுக்குமுக்கா வைங்க. வாசம் அப்படியே தூக்குமுக்கா. பொறிச்ச மிளகுல வாசமான துண்டு எடுத்து வைங்கக்கா. நீதம் போய் வீசணும். பொறுத்த மீன் அப்படியே கோழித்தன் மாதிரி இருக்குமக்கா. இந்த மாதிரி மீன் வரத்துலே சாப்பிடலமுக்கா. அவ்வளோ இருக்கு. ஒரு முள்ள துண்டுதா.
இந்த வீடியோ ரைட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்க்கா. Yeah, I got it.